வணக்கம் அன்பு குழந்தைகளே, நாம் சென்ற வகுப்புகளிலெல்லாம் ஔவை பாட்டியார், அதாவது தமிழ் மூதாட்டியான ஔவையாரின் பாடல்கள் தொடர்பான கதைகளெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆத்திசூடியில் உள்ள கதைகளையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைய பாடவேளையில் ஔவையார் எழுதிய நல்வழி பாடல் ஒன்றினை பார்க்க இருக்கிறோம். அம்மா, உங்களிடம் ஒரு சிறிய வினா கேட்கிறேன். நாம் ஒரு இலக்கை அடைவதற்கு, அதாவது ஒரு இடத்திற்கு செல்வதற்கு செல்லும் பொழுது நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போமா அல்லது தவறான பாதையை தேர்ந்தெடுப்போமா? மிக நன்று, நல்ல பாதையைத்தான் நாம் தேர்ந்தெடுப்போம். அதைத்தான் நல் வழி என்று கூறுகின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நல் வழி என்ற ஔவை பாட்டியார் எழுதிய பாடலினை பார்க்க இருக்கிறோம். ஔவையார் எழுதிய நல்வழி பாடலை நாம் கவனித்து படிப்போமா? பாடலை விரல் வைத்து நன்றாக பாருங்கள். ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் அவ்வாறு, ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் அவ்வாறு, ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு, ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு, நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும், நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும், இல்லை என மாட்டார் இசைந்து, இல்லை என மாட்டார் இசைந்து. பாடலை பாருங்கள். பாடலில் என்ன பொருள் இருக்கிறது என்பதனை நாம் பார்ப்போமா? ஆற்றில் நீர் வற்றும் பொழுது அந்த வறண்ட நிலப்பகுதியின் பகுதியானது வெப்பத்தினால் சூடாகி நடந்து கொண்டிருப்பவருடைய பாதங்களை சுடும். நாம் அந்த ஆற்று பகுதியில் நடக்கும் பொழுது அந்த மண்ணானது என்ன செய்யும்? வெப்பத்தின் காரணமாக சூடாகி பாதங்களை சுடுமாம். அந்த நிலையில் கூட அந்த ஆற்று மணல் என்ன செய்கிறதாம்? அந்த வெப்பமான நிலையில் கூட ஆற்று மணலை தோண்டும் பொழுது அதிலிருந்து நீர் சுரக்கிறது, ஊற்று சுரக்கிறது. உலக மக்களுக்கு அந்த ஊற்றிலிருந்து சுரக்கக்கூடிய நீர் உணவாகவும் அமைகிறது. அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆற்று மணலை தோண்டும் பொழுது நீர் சுரக்கிறது இல்லையா? தன்னுடைய வெப்பமான மணல் பகுதியாக இருந்தாலும் அதிலிருந்து தோண்டும் பொழுது என்ன கிடைக்கிறது? நீர் கிடைக்கிறது. அந்த நீரானது மக்களுக்கு உணவாக அமைகிறது. அதுபோல இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதுபோல கற்றவர் இருக்கிறார்கள் இல்லையா? உயர்ந்த குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினால் கூட தம்மிடம் வந்து பொருள் கேட்பவருக்கு இல்லை என கூற மாட்டார்களாம். கற்றவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் வறுமை நிலையில் இருந்தால் கூட தான் கஷ்டப்படும் பொழுது கூட என்ன செய்வார்களாம்? தன்னிடம் வந்து ஏதேனும் பொருள் வேண்டும் என்று கேட்டால் என்ன செய்வார்களாம்? இல்லை என ஒருபோதுமே கூற மாட்டார்களாம் என்பதுதான் இந்த பாடல் கூறும் பொருள். பொருளை பாருங்கள். ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல உயர்ந்த குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவர்க்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இல்லை என கூறாதே தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள். இதுதான் இப்பாடல் கூறும் பொருள். இந்த பாடலை நன்றாக வாசித்து கொள்ளுங்கள். அதாவது ஆற்று பெருக்கற்று அடி சுடும் மண்ணாலும் அவ்வாறு, ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு, நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும், இல்லை என மாட்டார் இசைந்து. இப்பாடலினை ஔவையார் எழுதினார். ஆசிரியர் குறிப்பை பாருங்கள். ஔவையார் பற்றி குறிப்புகள்:
நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவதுதான் நல்வழி. நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிமுறைகளை கூறுவதுதான் என்னமா நல்வழி. இந்த நூலை இயற்றியவர் ஔவையார். இந்நூலில் கடவுள் வாழ்த்து மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் அமைந்துள்ளன? 41 வெண்பாக்கள். வெண்பாக்கள் என்றால் பாடல். 41 வெண்பாக்கள், பாக்கள் என்றால் பாடல். நீங்கள் இந்த பாடலினை அழகாக எழுத்துக்கூட்டி படித்து கொள்ளுங்கள். இதில் இருந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்? சரியான விடையை தெரிவு செய்வோமா? பார்ப்போம். உலகூட்டும், உலகூட்டும் இச்சொல்லை நாம் பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் என பாருங்கள். உலகூட்டல் கூட்டும், உலகு கூட்டல் கூட்டும், உலகு கூட்டல் ஊட்டும், உலகூட்டு கூட்டல் ஊம். இது சரியான விடை எதுமா? உலகு கூட்டல் ஊட்டும், உலகு கூட்டல் ஊட்டும். இ குறி இ அந்த தான் விடையாக அமையும். அந்நாளும், அந்நாளும் இச்சொல்லை பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும்? அந் கூட்டல் நாளும், ஆ கூட்டல் நாளும், அண்ணா கூட்டலும், அந்த கூட்டல் நாளும். இதுக்கு தவறானவற்றை நீக்கிவிட்டு நான் சரியானவற்றை எழுதுவோம். ஆ கூட்டல் நாளும் இதுதான் இச்சொல்லை பிரித்து எழுதினால் கிடைப்பது. இசைந்து, இச்சொல்லின் பொருள் இசைந்து என்றால் ஒப்புக்கொண்டு. இசைந்து என்றால் ஒப்புக்கொண்டு. அதாவது இசைந்து என்பது இங்கே ஏற்றுக்கொண்டு அல்லது ஒப்புக்கொண்டு என்பது போல வரும். நாம் அடுத்தது பொறுத்துக பாருங்கள். நல்ல என்றால் என்ன என்று பாருங்கள். நல்ல, நல்ல குணம். ஆற்று நீர், மணல் வீடு, உதவும் மனம், உதவும் மனம். இவற்றை நீங்கள் பொருத்தி பார்த்து படித்து கொள்ளலாம். இந்த மொழி விளையாட்டை பாருங்கள். இந்த இரண்டாம் எழுத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாம் எழுத்தை மாற்றி புதிய சொல் நாம் உருவாக்கலாம். இங்கே படம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? இந்த படம் என்ற வார்த்தையை பாருங்கள். அந்த பா டா இம் என்ற எழுத்தை டாவை எடுத்துவிட்டால் என்னென்ன எழுத்துக்கள் போட்டால் புதிய புதிய வார்த்தைகள் தோன்றும் என்றவாறு நீங்கள் யோசித்து எழுத வேண்டும். பா டா இம் இருக்கிறது இல்லையா? அதுபோல புதிய வார்த்தைகளை சேருங்கள். டா என்ற எழுத்து இரண்டாம் எழுத்தை எடுத்துவிட்டு லா சேருங்கள், நா சேருங்கள், தா சேருங்கள், பழம், பணம், பதம் இவ்வாறான வார்த்தைகள் வருகிறது. அதே போன்று நலம் என்ற வார்த்தையில் லாவை எடுத்துவிட்டு வேறு வார்த்தைகளை சேர்த்து எழுதி கொள்ளலாம். உதவு, தாவை எடுத்துவிட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய வார்த்தை எழுத்துக்களை சேர்த்து புதிய புதிய வார்த்தைகளை உருவாக்கி அம்மாவிற்கு நீங்கள் அனுப்பலாம். நாம் இவ்வளவு நேரம் என்னென்ன பார்த்தோம் என்பதை ஒருமுறை திருப்புதல் செய்வோமா? நல்வழி என்ற பாடலினை பார்த்தோம். ஔவையார் எழுதிய நல்வழி பாடல் உங்களுக்கு மனனமாக படிக்கக்கூடிய பாடல்தான். நீங்கள் ஒவ்வொரு வரியாக எழுத்துக்கூட்டி நன்றாக வாசித்து படித்து கொள்ளலாம். பாடலை பாருங்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு, ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு, நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும், இல்லை என மாட்டார் இசைந்து, இசைந்து என்றால் ஒப்புக்கொண்டு என பொருள் பார்த்தோம். இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்ந்து கவனித்து நீங்கள் படிக்க வேண்டும். இந்த பாடலில் கூட நீங்களாக நாம் முன்பு செய்தோம் இல்லையா? இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய வார்த்தைகளை பொருத்தி எழுதி பார்க்கலாம். அல்லது முதல் எழுத்து ஒன்று போல் அமையக்கூடிய வார்த்தைகளை எடுத்து எழுதி பார்க்கலாம். ஆற்று, ஊற்று, நல்ல, இல்லை, இது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது. இவ்வாறு நீங்கள் எழுத்துக்களை எடுத்து நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த நல்வழி பகுதியினையும் நன்றாக பயிற்சி செய்துங்கள் குழந்தைகளே. அடுத்த பாடவேளையில் நாம் சந்திக்கலாமா? நன்றி குழந்தைகளே.